ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரியல்மி வந்து அவங்களோட ஓன் செட் ஆஃப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க, ரெட்மி அவங்களோட ஓன் செட் ஆஃப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் அவங்களோட ஓன் செட் ஆஃப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு காமெடியாக தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட்ஸ் வந்து அவங்க மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் கம்பீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் கூடவே வந்து கம்பீட் பண்ணுறாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. அதனால் அவங்க ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சேஃபாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்ம ரெட்மிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த 9 ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் இன்னொரு சப் பிராண்ட் போக்கோ எக்ஸ்2 இருக்குது. ஸோ அதுக்கு பிரச்சனை வராத மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க செட் பண்ணணும். ரியல்மி பார்த்தீங்கன்னா அவங்களோட 6 ப்ரோ இந்த சீரீஸ் லான்ச் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபோன்ஸுக்கே பிரச்சனை வராத மாதிரி அவங்க கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எம் சீரீஸ் வந்து அவங்களோட ஏ சீரீஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா போன 850S அண்ட் M30S வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே முதற்கொண்டு எல்லாமே சேமாக இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏ சீரீஸில் பஞ்சுவல் கொடுத்துட்டு வந்து M31 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த யூ டிஸ்பிளேவே கம்பேர் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸே கம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனால் வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போகிறல, ஒரு சின்ன சின்ன அப்கிரேடுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க போன ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா தெர் இஸ் நோ வே இந்த ஃபோன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு உண்டான தேவைகளே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ X2 இப்போ ரீசெண்டாக ரெட்மி லான்ச் பண்ணிக்கிற Redmi 9 Pro Max அந்த ரெண்டு ஃபோன்ஸையுமே வந்து நான் கம்பேர் பண்ணி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே வந்து நம்ம கம்பேரிசனுக்கு போயிடலாம். இது வந்து ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசன் மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் காமன் ஃபேக்டர்ன்றது என்னென்னாப்பில் ஒரு 1-2 தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ் தான் எல்லாமே. ஸோ அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்க்கு வந்து P2i கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மலையில் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது LCD ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால வந்து இன்டிஸ்பிளேயில் கொடுக்க முடியல. அண்ட் பின்னாடியே அவங்க வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரெண்டுக்குமே ஒரு காமன் விஷயம்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். டிஃப்ரென்சஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டவே பார்த்தீங்கன்னா 664GB ரேம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து அதில் தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ரைசிங் வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து போக்கோ X2 வந்து 16,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது, 15999. இந்த பக்கம் வந்து அவங்களோட Redmi 9 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா 14,999 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு 1,000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 1,000 rupees டிஃப்ரென்ஸை வந்து மற்ற டிஃப்ரென்சஸ் வந்து எந்தளவுக்கு போக்குவரத்து வந்து சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ராசர் பற்றி பேசலாம். இதை வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸில் போடுறதா இல்லை காமனில் போடுறதா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து குவால்கம்மே வந்து கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 730G அண்ட் 620G வந்து பார்த்திங்கன்னா நேமிங் வந்து பிஹைண்டில் இருந்தாலுமே 730G அப்புறம் லான்ச் பண்ண ப்ராசர் வந்து 720G. இன்ஃபேக்ட் ரொம்ப வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் சொல்லணும். ஈவன் அட்ரினோ 618GB கூட வந்து சேம் தான். பட் சின்ன வேரியேஷன்ஸ் இந்த கிளாக் ஸ்பீடில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை அசைட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேம் ப்ராசர் தான் சொல்லணும். என்னன்னா டே டு டே லைஃப்பில் இல்லை கேமிங்கில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறதில்ல. ரெண்டுமே வந்து 8nm ஆர்கிடெக்சரில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு ஜோக் போயிட்டு இருக்கிறது மாதிரி போக்கோ லான்ச் பண்ணும்போது 720G பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பக்கம் வந்து 9 Pro Max லான்ச் பண்ணும்போது வந்து 730G தான் வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. நமக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுறா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு ஃபோனை வந்து சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சொல்லலாம். ரெண்டுமே வந்து அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, 6.7-inch சைஸ் தான் ரெண்டுமே.
பட் ஆனால் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் சொல்லலாம். இந்த பக்கம் வந்து அந்த அண்டர் அந்த 16,000 ப்ரைஸுக்கு வந்து போக்கோ வந்து லான்ச் பண்ணும்போது அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டெஃபினெட்லாக வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே அதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஈவன் 90 Hz கூட கொண்டு வராமல் 60 Hz தான் வந்து 9 Pro Max வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டெஃபினெட்டாக வந்து அட்வான்டேஜ் வந்து போக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது, பட் அதை யூஸ் பண்ணவங்க வந்து எல்லாருமே வந்து அது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல போக்கோ X2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேமரா பற்றி சொல்லலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 64 MP தான் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு அந்த மெகா பிக்சல் வச்சு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் போக்கோவில் வந்து சோனி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலாகவே தெரியும் வந்து சோனி தான் வந்து அந்த கேமரா சென்சர்ஸ் மேக்கரில் வந்து ரொம்ப ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்லாம் அதுக்கப்புறம் தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும். இந்த பக்கம் வந்து ரெகுலராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. GW1 சென்சர் தான் வந்து 9 Pro Max யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ X2 அந்த சோனி சென்சர் 6 IMX 686 யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டெஃபினெட்லி வந்து ஒரு மச் பெட்டர் ஃபோட்டோகிராஃப் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த 8 MP வைடு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் ஜென்ரலாக எல்லா பிராண்ட்ஸ்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா வந்து அந்த 8 MP பதில் அட்லீஸ்ட் ஒரு 12 MP கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மும்பை வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் 8 Pro Max அந்த கேமராஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 64 MP எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே இடத்துல இருந்துட்டு நான் வந்து ஒரு 8 MP வந்து ஒரு வைடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப இமேஜஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து நம்ம பர்சனலாக உங்களுக்கு பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ சும்மா இது மாதிரி பேருக்கு அப்படின்னு எல்லா பிராண்ட்ஸுமே வந்து வைடுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்றது கொடுக்காம வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 MP ஆகுது கொடுத்தாங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த்து கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து 9 Pro Max வந்து 5 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் வந்து இதை விட டெஃபினெட்டாக அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த இடத்துலையுமே வந்து 2 MP டெப்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அட்வான்டேஜ் போக்கோன்னு தான் சொல்லி, ஜஸ்ட் பிகாஸ் அதோட பிரைமரி சென்சர் வந்து சோனியோட IMX 686 இருந்தனால. அதுவே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் டியூவல் ஃப்ரண்ட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க போக்கோ X2 ஒரு 20 MP சென்சரும் ப்ளஸ் 2 MP டெப்த்துக்கு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடிஷ்னல் கேமரா இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெகாபிக்சல் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் டை தான் சொல்லணும் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி பேசலாம். இந்த பக்கம் வந்து போக்கோ X2 வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி mAh வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே 8 nm ப்ராசர் தான் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 Pro Max கொஞ்சம் ஜாஸ்தியான வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவே சார்ஜிங் டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 27 W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் 33 W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பக்கம் mAh சைஸும் ஜாஸ்தி, ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜிங் ஃபாஸ்டராக ஆறதுக்கூடிய 33 W சார்ஜரும் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9 Pro Max அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் பற்றி பேசலாம். போக்கோ X2 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் சிம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து SD கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு போன 8 Pro Series வந்து ரெட்மி வந்து டெடிக்கேட்டட் SD கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே வந்து இப்போ 9 Pro வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ரெட்மி 9 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் டியூவல் சிம் ப்ளஸ் டெடிக்கேட்டட் SD கார்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 512 GB SD கார்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 1000 rupees வந்து அந்த இன்க்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோல வந்து ஒரு பெட்டர் கேமரா IMX 686 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 cameras கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து பேட்டரி ப்ளஸ் வந்து சார்ஜிங் டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 16,000 போக்கோ X2 தான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.